Hello friends, welcome and welcome back to our channel. Ini kita namlor channel lah. Ini video pakai baru beri na. Kalian ingin ikut percaya romawi yummy ana banana cake recipe dah. Ya seperti sebutan pakai baru. Video pakai itu kemunadi. Nih ini namlor channel lah subscribe pada lah beri na. Marah kama channel lah subscribe pani kong. Ipo angga banana cake weekly ya seperti sebutan pakai lah. Banana cake sebutan ke enen ingredient teu pada dim. Sali pakai lah. First patingnya beri na. Or 4 lelenda 6 banana vande demari. Nalla vande mix pani wacir kong. நல்லா பழுத்த பழமா எடுத்துட்டீங்க அப்படினா டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு மசிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதுக்கு அப்புறமா தேவையான dry fruits வந்து எடுத்துக்கோங்க பாதாம் பிஸ்தா எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமா முந்திரியும் திராட்சையும் வந்து எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறமா 6 பனானாக்கு 3 eggs வந்து எடுத்துக்கேன் கொஞ்சமா வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறம் கோகோ பவுடர் வந்து 1 ஸ்பூன் இது வந்து ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலா நீங்க வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் எக்கோட ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்றனால தான் வந்து நான் இத எடுத்துக்கேன் சோ நீங்க வந்து வெனிலா எசன்ஸ் இருந்துச்சு அப்படினா அத கூட நீங்க எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா காஞ்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் இருக்கு இது எதுக்காக அப்படினா கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்காக நெக்ஸ்ட் வந்து பிரவுன் sugar வந்து இந்த ஸ்பூன்ல வந்து 1 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோம் அதுக்கு அப்புறம் கோதுமை மாவு எடுத்துக்கேன் நான் மைதா மாவு இந்த மாதிரி எது எடுக்கல கோதுமை மாவு தான் எடுத்துக்கோம் கோதுமை மாவு செய்யும்போது நமக்கு ஹெல்தியாவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது அதனால இந்த கப்ல வந்து 1 கப் ஒரு 100 கிராம் இருக்கும் கொஞ்சமா வந்து பட்டர் அதுக்கு அப்புறமா கேக் செய்யிறதுக்கு நமக்கு ஒரு டின் இவ்ளோதான் இன்கிரிடியன்ஸ் இப்போ வாங்க கேக் செய்யறத பார்க்கலாம் என்ன ஆட் பண்றோம் அப்படினா இந்த மாதிரி பனானா மஸ்ட் வெச்சிருக்கோம் இல்லையா இது கூட இந்த மூணு எக்கையும் உடைச்சு ஊத்திட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எக் வந்து நல்லா உங்களுக்கு ஒயிட் கலரா வரணும் அந்த அளவுக்கு நீங்க பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட்டர் இருந்தா பீட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல உங்களுக்கு டக்கன வந்து அது blend ஆகணும் அப்படினா மிக்ஸி ஜார்ல கூட போட்டு நம்ம வந்து blend பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா இன்கிரிடியன்ட்டுமே ஆட் பண்ணி வாங்க இப்போ mix பண்ணிக்கலாம் மூணு எக்கையும் நல்லா உடைச்சு ஊத்திட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் இப்போ கேக் வந்து நம்ம மைக்ரோவேவ் எதுவும் இல்லாம தான் வந்து செய்ய போறோம் குக்கர்ல செய்ய போறோம் அதனால ப்ரீ ஹீட் வந்து ஒரு 15 मिनिट्स வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணிக்க போறோம் அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து வெச்சுக்கோங்க வெச்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு சிம்லயே வந்து ஒரு 15 मिनिट्स ரீட்டிங் அப்படினா குக்கர் வந்து ப்ரீஹீட் ஆயிடும் நம்ம அந்த ப்ரிபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரீஹீட் ப்ரோசிஜர் வந்து பண்ணிக்க போறோம் வாங்க ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட வந்து வெச்சுโกங்க உள்ள நம்ம கேக் பேட்டர் வைக்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்டாண்ட் வெச்சிட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணலாம் சிம்லயே வெச்சு ஒரு 15 मिनिट्स வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம mix எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்க போறோம் கோதுமை மாவு சலிச்சு எடுத்து வெச்சுโกங்க எதுவும் இருக்க கூடாது நாம ஈஸியா பீட் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்து நான் இத எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜார்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இல்ல அப்படினா நீங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல விட்டு அளவு ஒரு ரெண்டே ரெண்டு சுத்து விட்டு எடுத்தீங்கனா எல்லாமே வந்து blend ஆயி வந்துரும் இதுக்கு அப்புறமா பிரவுன் sugar எடுத்துக்கோ இல்லீங்களா இதையும் ஆட் பண்ணிக்க போறோம் நெக்ஸ்ட் வந்து கோகோ பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு சுத்து விட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்ட்டா இல்ல அப்படினா பால் ஆட் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சிக்கு வந்து தகுந்த மாதிரி நீங்க பால் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணீங்கனா போதும் காஞ்சி ஆற வச்ச பால் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இது வந்து ஒரு ரெண்டு சுத்து விட்டு எடுத்துக்கறேன் பட்டரும் ஆட் பண்ணியாச்சு இப்போ பாருங்க நம்ம ப்ளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட்டா இருக்கு இந்த மாதிரி எடுத்து ஊத்துனீங்கனா இப்படி விழுற மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்க கூடாது ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது சோ நம்ம மில்க் எதுமே இப்போ வந்து ஆட் பண்ண தேவையில்லை உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படினா லைட்டா கொஞ்சமா வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு வாட்டி ப்ளெண்ட் பண்ணினா கரெக்ட்டா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ நம்ம இத வந்து இந்த டப்பால ஊத்தி நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டின் வந்து எடுத்துக்கோம் இதுல வந்து லைட்டா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க எதுக்கு அப்படினா கேக் வந்து ஒட்டாம வரும் அதனால வந்து இப்படி பிரஷ் வச்சு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க பட்டர் வந்து நீங்க அப்ளை பண்ணா கூட ஓகே தான் நல்லா இருக்கும் அப்ளை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா இந்த பேட்டர் வந்து இது கூட வந்து mix பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபுல்லா ஆக கூடாது ஏன்னா இந்த கேக் வந்து உப்பி வரும் சோ ஒரு half டின்னர் இருக்கலாம் இல்ல அதை விட கொஞ்சம் மேல இருந்தா ஓகே தான் சோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க
போட்டுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதையும் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு மேல வேணும் அப்படின்னா டாப்பிங்ஸ் மாதிரி ஃபைனலா ஆட் பண்ணிக்கோங்க. கேக் கூட மிக்ஸ் பண்ணி வரணும், உள்ள இடையில எல்லாம் வரணும் அப்படின்னா கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும், அந்த மாதிரி வரணும்னா இந்த மாதிரி பேட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோ நான் இடையில இருக்கணும் எனக்கு, அதனால வந்து இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளவுதான், இப்ப இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா இடையில ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லா தட்டி டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அங்கங்க உங்களுக்கு வந்து பபிள்ஸ் வராது, கேக்லயும் வர அங்கங்க ஹோல்ஸ் இல்லாம நல்லா வந்து ஃபிளப்பியா சூப்பரா கிடைக்கும். சோ அந்த மாதிரி வந்து நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. மேல வருது பாருங்க பபிள்ஸ், இந்த பபிள்ஸ் எல்லாம் அப்பதான் வந்து சரியாகும். இந்த மாதிரி வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இப்ப பேக் பண்ணிக்கலாம். குக்கர் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஓகே, எடுக்கும் போது நீங்க வந்து ஒரு இடிக்கியோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுதான் எடுக்கணும். எனக்கே டின்ன விட கொஞ்சம் மேல இருக்குது, சோ பார்த்து வைங்க. அவ்வளவுதான், இது எப்படி ஒரு 40 minutes வந்து லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும். 40 minutes கழிச்சு நீங்க எடுத்து பாக்கலாம், டூத் பீக் அது மாதிரி ஏதாவது விட்டு வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பாக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 40 minutes கழிச்சு நம்மளோட கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். இப்ப பாருங்க 40 minutes ஆயிடுச்சு, நம்மளோட கேக் வச்சு கரெக்டா வந்து 45 minutes மேல ஆச்சு. இப்ப வந்து அது வெந்திருக்கா இல்லையானு செக் பண்ணலாங்க. வந்து இந்த மாதிரி ஒரு மைகோதி எடுத்திருக்கேன், டூத் பீக் வந்து ஹைட் வந்து கரெக்டா இருக்காது, சோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஹைட்டா ஹிட்டா தான் இருக்கு பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு ஊத்தி வச்சோம் அந்த பேட்டர், இப்ப வந்து எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. இது எதுக்காக செக் பண்றோம் அப்படின்னா வெந்திருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான். இதை உள்ள விட்டு பாத்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டுச்சு அப்படின்னா வேகாம இருக்குன்னு அர்த்தம். பாருங்க கொஞ்சமா வந்து ஒட்டுது. சோ ஒரு 5 to 10 minutes வந்து மறுபடியும் விட்டுருங்க, இதே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓபன் பண்ணி பாக்கலாம். மறுபடியும் 10 minutes கழிச்சு இப்போ ஓபன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் வெந்திருக்கா அப்படின்ட்டு. பாருங்க ஒட்டவே இல்லை, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு இடிக்கு வச்சு வெளியில எடுத்து ஒரு 1/2 hour வந்து அப்படியே ஆற விட்டுருங்க. இது நல்லா கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து கட் பண்ண முடியும். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கு அப்புறமா இதை அப்படியே போட்டு கவுத்து நீங்க கவுத்தி மேல அப்படி லைட்டா டேப் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேக் வந்து நல்லா வந்துடும், ஒட்டாம வந்திருக்கும். பட் இது வந்து ஆறணும், ரொம்பவே சூடா இருக்கு. ஸோ ஒரு 1/2 hour கழிச்சு வந்து நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க நம்மளோட கேக் வந்து கம்ப்ளீட்டா கூல் ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து நம்ம இதை கவுத்தி எடுத்துடலாம். அழகா வந்துருச்சுங்க. இது கலர் வந்து இப்படி இருக்கனால தீஞ்சிருச்சு நினைக்க வேணா, நம்ம வந்து ப்ரௌன் சுகர் தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால இந்த கலர்ல தான் வந்து நமக்கு கேக் கிடைக்கும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டா வந்துருந்துச்சு. பிளம் கேக் மாதிரியே வந்துருந்துச்சுங்க. இங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு கேக்கு, நல்ல வாசனையா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் இது உங்களோட வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த மாதிரி ஈஸியா குழந்தைங்களுக்கு வந்து சம்மர்ல ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.